வணக்கம். இது உங்க தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா. நான் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய வியூவர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, போட் ராக்கர்ஸ் 335-க்கும் போட் ராக்கர்ஸ் 385 வேர்ஷன் 2-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோவை தான் இது இருக்க போது. வியூவர்ஸ், எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அலர்ட்டில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மோட்டிவேஷன் தான் எங்களுடைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஓகே, அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்து எதை பற்றி நாங்கள் வீடியோ பண்ணணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூடுமான வரையில் நாங்கள் முயற்சி செய்கிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, போட் ராக்கர்ஸ் 335 வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டு ரிவ்யூ போட்டிருந்தேன். அதாவது ஃபுல் ரிவ்யூ அன்பாக்சிங் பண்ணும்போது, ஸோ ஆஃப்டர் யூஸ், ரியல் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணதுடைய டோட்டல் ரிவ்யூவும் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம 335-க்கும் 385-க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் எடுத்துக்கலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் இந்த நெக் பேண்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது 335 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அது நெக்கோட ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கும், ஃப்ரீயாக தெரியும். ஸோ ஒரு சில வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூசர்ஸ் வந்து இதை வந்து விருப்பப்படுவாங்க. 385-ல் பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் அந்த டிவைஸ் வந்து பெருசாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஃபினிஷிங் வந்து அது ஸ்பெக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, லெதர் ஃபினிஷிங் சொல்லிட்டு. அந்த லெதர் அப்படி இல்லைன்னா அந்த ரப்பர் மெட்டீரியல் மாதிரி ஒரு வெக்ஸின் வேதலாக கூட இருக்கலாம் இல்லையா? ஆ, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பேண்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது கமெண்டில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள், அதை நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இயர்பட்ஸ் பற்றி சொல்லியாகணும். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்லேயுமே வந்து இயர்பட்ஸ் வந்து ஸ்மார்ட் பட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்மார்ட் பட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பட்ஸை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதாவது நீங்கள் சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்கன்னா வந்து சாங் பாஸ் ஆகிடும். ஏன்னா வந்து ப்ளூடூத்லேருந்து டிவைஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடும், உங்களுடைய ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். திருப்பியும் நீங்கள் அந்த ப்ளக் அந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா, அதை அன்பேர் பண்ணிங்கன்னா வந்து இமீடியட்டாக உங்களுடைய ஃபோனோட கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கால் வரும்போது நீங்கள் பிரிச்சிங்கனாலே இமீடியட்டாக வந்து உங்களுடைய ஃபோனோட கனெக்ட் ஆகிட்டு உங்களுடைய கால் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சாங் ப்ளே பண்ணுறதும் பாஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் பட்ஸில் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம பேட்டரிக்கு போயிடலாம். ஸோ பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 335-ல் 30 hours பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 40 hours, அதாவது 385-ல் 40 hours கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம். ஆனால் 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours பிளேபேக் சப்போர்ட் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி டைப் சி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்ல வந்து எல்லா ஃபோன்லையுமே வந்து டைப் சி சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஒரே சார்ஜர் கேபிள் நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும், ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய நெக் பேண்டையும் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ 30 hours 40 hours சார்ஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கும் போது நீங்கள் ரொம்ப கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 days 4 days நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சவுண்டை பற்றி நம்ம பேசலாம். 335-ல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து APXT ஆடியோ டிரைவர் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் வந்து 385-லையும் வந்து பார்த்திங்கன்னா குவால்காம் APXT HD சவுண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால் நாய்ஸ் கேன்சலேஷன். ரெண்டு ப்ராடக்ட்லையுமே வந்து குவால்காம் CVC நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் இருக்கீங்க, ட்ராவலிங்கில் இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களை சுற்றி நிறைய நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த நாய்ஸை வந்து இது ஃபில்டர் பண்ணிவிட்டு, அதாவது அந்த நாய்ஸ்லாம் அது வந்து தடுத்து நிறுத்திட்டு உங்களுக்கு உங்களுடைய காலுடைய குவாலிட்டியை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்குறதுக்காக இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு ப்ராடக்ட்லையுமே இருக்குது. ஸோ இதை 335-ல் பார்த்தீங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. 385-ல் IPX6 கொடுத்துருக்காங்க. IPX-னா என்னது? வாட்டர் ரெசிஸ்டன்ட்.
அது சொன்னால் தான் தெரியும். ஓகே, ஐபிஎக்ஸ் ஃபைவ் வந்து 335லையும் ஐபிஎக்ஸ் சிக்ஸ் வந்து 385லையும் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டுக்காக. ஸோ இதில் வந்து வேரியேஷன் இருக்குது. ஓகேங்களா, 335ல் வெயிட் பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 385ல் 51 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதனாலும் தெரியுமா? இப்போ அந்த 385ல் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ அது கண்டிப்பாக வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ 335ல் வந்து அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் இருந்தாலும் 335ல் வந்து மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வெயிட் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா அந்த கார்னரில். ஸோ அதனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. கரெக்ட் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 335ல் பார்த்தீங்கன்னா 5 கலர் அவைலபிள் இருக்குது, 385ல் 1 கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இதில் மட்டும் நிறைய கலர்ஸ் கொடுக்கலன்னு தெரியலையே. இதில் நிறைய கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெட்டு பிளாக்கு, ரெட்டு வந்து எல்லோ, அதுக்கப்புறம் வந்து ராயல் ப்ளூ, ஸ்டீல் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் 385ல் ஒரே ஒரு கலர் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலரும் சொல்ல முடியாது, பிளாக் கலர்னும் சொல்ல முடியாது, ஒரு லைட் ஏதோ ப்ளூ கலர் மாதிரி தான் தெரியுது. அந்த நீங்கள் பிக்சர் பார்த்திங்கனாலே தெரியும், பட் அந்த கலரும் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக், அந்த ரப்பர், அந்த லெதர் ஃபினிஷிங் மாதிரி பேக்கில் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து ஃபுல் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்னரில் மட்டும் அந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் காம்பினேஷன் கூட நல்லா தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஹே சிரி, அப்புறம் வந்து ஓகே கூகுள், நீங்கள் வந்து சிங்கிள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலே அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆன் ஆகிடும். ஸோ வாய்ஸ் அசிஸ்டண்ட்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், சி ஹே ஓகே கூகுள் சொல்லிட்டு ப்ளே சாங், ஹே சிரி கொடுத்து சொல்லிவிட்டு ப்ளே சாங், ஓகே கூகுள் சொல்லிவிட்டு கால் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்துடுச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட் இமீடியட்டாக வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வாய்ஸ் அசிஸ்டண்ட்னா இப்போ நம்ம ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை நம்ம பாக்கெட்டில் வச்சுடுவோம். இப்போ நான் ஃபோன் வந்து நான் கிட்ட வச்சிருக்கிறதுனால ஓகே கூகுள் சொன்னோன்னா எனக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆன் ஆகிடுச்சு. பட் இது நம்ம ஃபோனில் வச்சுருக்கோம், ஃபோன் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கோம், ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம், ப்ளூடூத் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கூகுள் சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃபோனை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், நம்ம அதுக்கு வந்து கமாண்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. போட்டில் வந்து ஜென்ரலாகவே மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வந்து 1 இயர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்போர்ட் சென்டரில் வந்து கால் பண்ணிவிட்டு நம்ம வாரண்ட்டி நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடைய அவங்களுடைய ஓன் சைட்லேயே வந்து அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கனாலும் வந்து ஸ்டாக் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும், ஸ்டாக் எப்போ வருதோ அப்போ நீங்கள் வந்து இதை புக் பண்ணிக்கலாம். ஸோ வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் நாங்கள் வந்து கிளியராக வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன வந்து ஒற்றுமைகள் இருக்குது, என்னென்ன வேற்றுமைகள் இருக்குன்றதை வந்து நாங்கள் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். தமிழில் பேசுறீங்க, கூடுமான வரைக்கும் தமிழில் பேச ட்ரை பண்ணுறோம், ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வராமல் இருக்காதுங்க. ஆமாம், அந்த ஆங்கில வார்த்தைகள் கண்டிப்பாக வரும். இப்போ ஸ்மார்ட் பட்ஸ்ன்றோம், இது எப்படி நான் தமிழில் சொல்கிறது? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழ் பேசுங்க சேனல் வச்சுருக்கீங்க, ஆனால் தமிழ் நிறைய யூஸ் பண்ணவே மாட்டேங்கன்ட்டு. ஸோ கூடுமான வரைக்கும் தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இதுலேயே இங்கிலீஷ் வந்துடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யுவஸ், ஸோ இதையும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், எங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ், அதே எங்களுடைய கஷ்டங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே யுவஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அதை முயற்சி செய்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.